வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் பார்க்க போகிற டாபிக் வந்து த நெக்லஸ் ரிட்டன் பை கைடி மாபசந்த். ஓகே, லெட்ஸ் கெட் இன் தோ செஷன். சிலபஸில் பார்த்தோன்னா இது மேட்ச் த கேரக்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கின் கீழ் வரும். ஸோ டு மேட்ச் த கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வி மஸ்ட் நோ த ஸ்டோரி. கேரக்டர்ஸ் தெரியணும்னா கதை கண்டிப்பாக தெரியணும், அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் மூணே மூணு பேர் தான். தட் இஸ் ஒன் இஸ் மட்டில்லா என்று அழைக்கப்படும் மேடம் லாய்ஸில், தென் மிஸ்டர் லாய்ஸில் தென் மேடம் ஃப்ராஸ்டியர். ஓகே, இந்த மூணு கதாபாத்திரங்கள் தான் மிஸ்டர் லாய்ஸில், மட்டில்டா, மேடம் ஃப்ராஸ்டியர். ஓகே, திஸ் இஸ் மட்டில்டா, ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இதில் கேரக்டர்ஸ் மிஸ்டர் லாய்ஸில் யார் அப்படின்னு சொன்னோன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எழுத்தர். மட்டில்டா வந்து யார் அப்படின்னு சொன்னோன்னா, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் லாய்ஸில். ஓகே, மிஸ்டர் லாய்ஸில் பள்ளிக்கல்வித்துறையின் ஒரு சின்ன கிளர்க். ஓகே, மேடம் ஃப்ராஸ்டியர் மட்டில்டாவுடைய பணக்கார தோழி. இந்த மூணு பேர் தான் ரிச் ஃப்ரெண்ட் ஆஃப் மட்டில்டா. இதெல்லாம் ஒன் மார்க்கில் எக்ஸாம்பிள் நம்ம கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. ஸோ எப்படி ஸ்டோரி ஆகுது அப்படின்னு சொன்னோன்னா, மட்டில்டாவுடைய கேரக்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, தட் இஸ் மிஸ் லாய்ஸிலுடைய கேரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, சி இஸ் பார்ன் இன் அ கிளர்க்ஸ் ஃபேமிலி. ஓகே, ஒரு கிளர்க் ஃபேமிலியில் பிறந்திருக்கிறாங்க. வளர்ந்து பெரிய பொண்ணானவுடனே இன்னொரு கிளர்க் ஃபேமிலியை பார்த்து மேரீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்களோட மைண்ட் செட் எப்படி அப்படின்னு சொன்னோன்னா, தான் இவ்வளோ ரொம்ப அழகாக இருப்பாங்க, தான் வந்து இந்த கிளர்க் ஃபேமிலியில் பிறக்கிற வேண்டிய ஆளே இல்லை, நம்மலாம் ரொம்ப பெரிய இடத்துல பிறக்க வேண்டிய ஆள் அப்படின்னு ஒரு மன கற்பனையிலே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மட்டில்டா. அதன் வெளிப்பாடு தான் அவங்களுடைய செயல்பாடெல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. தான் மனசில் நம்ம ஒரு பெரிய இடத்துல பிறக்க வேண்டிய பொண்ணு, கிளர்க்ஸ் ஃபேமிலியில் பிறந்துட்டோம் அப்படின்ற ஒரு அதிருப்தியில், பட் தன்னோட ஒர்த்து வந்து ரொம்ப ஹை அப்படின்னு நினச்சிட்டு அதை எந்தெந்த சந்தர்ப்பம்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வெளிக்காட்டும் ஒரு கேரக்டராக தான் இருக்காங்க. வேறஸ் மிஸ்டர் லாய்ஸில் அப்படி இல்லை. ஹீ இஸ் அ மேன் ஹூ நோஸ் ஹிஸ் லெவல் அண்ட் ரேஞ்ச். அவருக்கு தன்னோட நிலைமை எல்லாமே தெரியும். ஓகே, மேடம் ஃப்ராஸ்டியர் சீஸ் அ ஃப்ரெண்ட், தட்ஸ் இட். ஸோ இவங்க ரெண்டு பேரை பற்றியும் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு, கேரக்டர் வைஸ் இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் மட்டில்டா, அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, ஒன் டே மிஸ்டர் லாய்ஸில் வந்து ஒரு என்வெலோப் எடுத்துகிட்டு வராரு. அது வந்து என்ன என்வெலோப்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன். நோட் இட், மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பார்ட்டி வைக்க போகிறோம், அதுக்கு உங்கள் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் லாய்ஸில்கிட்ட ஒரு என்வெலோப் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அவர் மட்டில்டா கிட்ட கொடுக்குறாரு. பட் மட்டில்டா அதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. ஏன் அப்செட் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, எனக்கு அந்த பார்ட்டிக்கு வரணுன்னா நல்ல ட்ரெஸ் இல்லை, அதனால் நான் வரல. கிவ் யுவர் கார்டு டு சம் கொலீக், வேற யார்ட்டேஸ் இந்த கார்டை கொடுங்க, என்னால் வரல அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்லிடுறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மிஸ்டர் லாய்ஸில் கன்வீனியன்சஸ் மட்டில்டா, அண்ட் ஹீ டெல்ஸ் ஹீ கிவ்ஸ் 400 francs. ஓகே, ஒரு 400 francs, நோட் பண்ணிக்கோங்க, 400 francs கொடுத்துறாரு. ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய ஸ்டோரி இது. ஸோ அதனால் நீ கவுன் வாங்கி போட்டுக்கோ, காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. இந்த 400 rupees என்ன அப்படின்னு சொன்னேன்னா, இவர் தான் கன் வாங்கணும் அப்படின்றதுக்காக சேர்த்து வச்சிருந்த பணம் தான். ஓகே, கன் வாங்கணுன்றதுக்காக சேர்த்த பணத்தை மட்டில்டாக்கு கவுன் வாங்குறது கொடுத்துட்டாரு. பட் அகெயின் மட்டில்டா சாட்டிஸ்ஃபை ஆனாங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இல்லை, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஜுவல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு லாய்ஸில் என்ன பண்ணார்னா, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்னென்னா, மேடம் ஃப்ராஸ்டியர் யார், உன்னோட ஃப்ரெண்டு மட்டில்டாவுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோ, கடன் வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த ஐடியா வந்து மட்டில்டாக்கு பிடிச்சிருந்தது. ஸோ சி பாரோட டயமண்ட் நெக்லஸ் ஃப்ரம் மேடம் ஃப்ராஸ்டியர். ஓகே, டயமண்ட் நெக்லஸ் நோட்டட். ஸோ அங்கே வந்து வாங்கி பால்னா பார்ட்டி. ஓகே, மீனிங் ஸோ பார்ட்டி ஆரம்பித்தாச்சு. ஸோ இவங்களோட காஸ்ட்யூம்ஸ், மட்டில்டாவுடைய காஸ்ட்யூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி இருந்த மட்டில்டா இங்கே ரொம்ப சூப்பராக மாறிட்டாங்க, ஜஸ்ட் இஸ் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ சீஸ் ஃபைன் அண்ட் சி என்ஜாய்டு த பார்ட்டி அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் அட்ராக்டட், எவ்ரி திங் வெண்ட் வெல் இன் பார்ட்டி. ஃபைனலி சடன்லி என்ன ஆச்சுன்னா, தான் கடன் வாங்கி போட்ட அந்த டயமண்ட் நெக்லஸ் காணாமல் போய்விட்டது. ஓகே, இங்கே தான் ஸ்டோரியுடைய டேர்னிங் பாயிண்ட் நடக்குது. இந்த ரெண்டு பேரும் எவ்வளோ தேடுறாங்க, கிடைக்கல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃப்ராஸ்டியர்கிட்ட திரும்ப கொடுக்கணும் இல்லையா. ஸோ அவங்க வந்து 3 days time கேட்டுடுறாங்க.
நாங்கள் இந்த உங்கள் செயினில் உள்ள இது கொக்கி அத்துடுச்சு, அதை ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு கொஞ்சம் டைம் நார்மலாக கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பாக்ஸ் ஜுவல் வாங்கின பாக்ஸ் பாரோ பண்ண பாக்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜுவல்லர்கிட்ட கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மேபி ஐ திங்க் த பிக்சர் ஆஃப் த டயமண்ட் அதில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை காட்டி அவங்க ஒவ்வொரு கடையாக அலையிறாங்க, இந்த மாதிரி பீஸிங் கிடைக்குமா கிடைக்குமான்னு. எங்கேயும் கிடைக்கிற ஃபைனலாக அவங்களுக்கு கிடைச்ச இடம் எது அப்படின்னு சொன்னேன்னா, பெலேஸ் ராயலே அப்படின்ற இடத்துல தான் அந்த அதே டிசைன் உள்ள ஒரு ஜுவல் கிடைக்க போகுது, ஒரு ஒரு டயமண்ட். இந்த கடையில் தான் அதே மாதிரியான ஒரு டயமண்டை பார்த்து வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ விலை அப்படின்னு சொன்னேன்னா, அந்த கடையில் சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு 36,000 francs அப்படின்னு அந்த பிளேஸ் ராயலே கடையில் சொல்லிட்டாங்க. இதே பீஸ் ஆஃப் ஒரு கோல்டு விச் ரிசம்பிள்ஸ் லைக் த ஒன் பாரோட் ஃப்ரம் ஃப்ராஸ்டியர். ஓகே, ஃப்ராஸ்டியர்கிட்ட வாங்கின மாதிரியே இருக்கக்கூடிய டயமண்டோடைய விலை 36,000 francs அப்படின்னு பிளேஸ் ராயலே அப்படின்ற ஷாப்பில், ஜுவல் ஷாப்பில் சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, இந்த ஜுவல்லை விற்றுடாதீங்க அப்படின்னு அந்த கடைக்காரங்க கிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கடைக்காரங்களும் ஒத்துக்கிட்டாங்க. லாய்சல் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா, கையில் இருந்த 18,000 francs ஓகே அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் மீதி ஒரு 18,000 rate ஸோ அதெல்லாம் கடன் வாங்கிக்கிட்டார் மற்ற நண்பர்கள்ட்ட பாரோட் பண்ணி அந்த 36,000 அரேஞ்ச் பண்ணாங்க. 36,000 அரேஞ்ச் பண்ணி அதை கடையில் கொடுத்து புது டயமண்டை வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து அதை மேடம் ஃப்ராஸ்டியர்கிட்டே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே, இது இவ்வளோ நடந்துருச்சா, வாங்கின நெக்லஸ் திரும்ப கொடுத்த மாதிரி கணக்கு காட்டியாச்சு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இவங்க இது கடன் வாங்கினாங்க இல்லையா, இனி அந்த கடன் அடைக்கணும், லோன் போட்டு வாங்கினாங்க, அதுக்காக 10 வருஷம் போயிடுச்சு. ஸோ ஒரு ஜுவல் தொலைஞ்சதுக்காக 36,000 கடன் வாங்கி இவங்க பே பண்ணி வாங்கின ஜுவல்ஸுக்கு இவங்க இப்போ லோனு அது இது பாரோ பண்ணவங்கள்ட்ட திரும்ப கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அதுக்காக உழைச்சி அந்த பணத்தை பெறுவதற்காக உழைத்து 10 வருடங்கள் கடந்து விட்டன. அதை அந்த 10 வருடங்களும் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னன்னா, கடும் பஞ்சம், உணவு தட்டுப்பாடு, ரொம்ப 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 எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ அளவு கஷ்டப்பட்டாங்க. மிஸ்ஸஸ் லாய்சல், அதாவது மட்டில்டாவெல்லாம் எப்படின்னா, வீட்டு வேலையே செய்யாதவங்க ஒவ்வொரு வீடாக போய் பாத்திரம் கழுவி பொழைச்சி எல்லாம் அமௌண்ட் கேதர் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்ற எண்ணத்திலே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு 10 வருஷம் ஆச்சு இந்த பிரச்சனையெல்லாம் முடிகிறதுக்கு. எங்கே ஆரம்பித்தது, ஒரு பார்ட்டியில் அந்த நெக்லஸ் தொலைஞ்சதில் ஆரம்பித்த இது, இந்த வகையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. மட்டில்டாவுடைய ஃபேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, ரொம்ப டயர்ட் அண்ட் அக்லி, சுருங்கு முகம்லாம் சுருங்கிருச்சு, ரொம்ப ஏழை பெண் மாதிரி ஆயிட்டாங்க, துணியெல்லாம் நல்ல துணி இல்லை. அப்போ இப்படி நிலைமை போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் மேடம் ஃப்ராஸ்டியரை சந்தித்தாங்க. இங்கே ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ், ஓகே கிளைமேக்ஸ் அண்ட் இட்ஸ் அ கன்க்ளூஷன். என்னன்னா, மேடம் ஃப்ராஸ்டியரை பார்த்தோன்னு இவங்க ஷாக் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் 10 வருஷம் பார்க்கல போய் இப்போ பார்த்தோன்னு ஷாக் ஆனோடனே பேசுகிறாங்க என்ன அப்படின்னு. அப்போ தான் உண்மையே சொல்கிறாங்க, இது என்ன ஆச்சு மட்டில்டா, நீ இப்படி ஆயிட்டியே அப்படின்னு ஃப்ராஸ்டியர் கேட்கும்போது, ஸோ சி ஸ்டெல்லிங், இந்த மாதிரி உங்கள் நெக்லஸ் தொலைஞ்சிருச்சு, அதனால் நான் வந்து 36,000 francs கொடுத்து புது நெக்லஸ் வாங்கினோம், அதில் ஏற்பட்ட கடனை அடைக்கிறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, நாங்களும் ரொம்ப வறுமையில் வாடி போயிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் ஃப்ராஸ்டியர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆக்சுவலி நான் உனக்கு பாரோ பண்ண அந்த டயமண்ட் வந்து இமிட்டேட்டட் டயமண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதாவது போலியான டயமண்ட், அதோடைய மதிப்பு வெறும் 500 rupees மட்டுமே, 500 francs மட்டுமே அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது மட்டில்டாவுக்கு எப்படி இருந்திருக்கும், ஒரு 500 francs உண்மை தெரியாமல் அது உண்மையான டயமண்டுன்னு நினச்சி, ஒரு 36,000 francs வாங்கி கொடுத்து தன் வாழ்க்கையே போச்சே அப்படின்னு நினைக்கும்போது மட்டில்டாவுடைய நினைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் நல்லாவே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் இதோடைய ஸ்டோரி. ஓகே, ஹோப் யூ என்ஜாய்ட் த ஸ்டோரி. ஆக்சுவலி இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னு சொன்னனா, கைடி மாப்பசன்ட், ஹீ இஸ் அ ஃப்ரெஞ்ச் ரைட்டர். ஆத்தர்ஸ் அண்டு ஸ்டோரி இல்லை நேஷ்னாலிட்டியில் கேட்குறாங்க இல்லையா, ஆத்தர்ஸ் அண்ட் நேஷ்னாலிட்டி, அதில் இது வரும். கைடி மாப்பசன் இஸ் அ ஃப்ரெஞ்ச் ரைட்டர், ஹீ இஸ் அ ஆத்தர் ஆஃப் த புக்
நெக்லஸ். ஓகே, இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, டோன்ட் ஆஸ்பயர் ஃபார் மோர் தேன் யூ ஹாவ், அதாவது தகுதிக்கு மீறி ஆசை கொள்ளாதே, விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்ற பழமொழிகளை தான் அழகாக இவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க. மட்டில்டா வந்து நார்மலாக பாலுக்கு போயிருந்தாங்க, பார்ட்டிக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்திருக்காது, தன்னை வந்து அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எடுத்த ரிஸ்க்கு வந்து அவங்க வாழ்க்கையே ரூயின் பண்ணிடுச்சு அப்படின்றது தான் இந்த கதையுடைய மாரல். ஸோ ஹோப் யூ என்ஜாய்ட், மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ, ஷேர் அண்ட் கிளிக் ஆட்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை பை. தேங்க் யூ.